Speak! Good! Ready? Attack! Ready? Catch! Kayo ang bro niya. Ready? Attack! Basic obedience training on the start panna poren. Basic ah enna na pannanum dog ku adhu dhaan. நம்ம இப்போ ஸ்டே ஒர்க்குன்றது பார்க்க போகிறோம். இப்போ சிட் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு போவோம். நம்ம எப்போ கூப்பிட்றோமோ அப்போ தான் வந்து டாக் வந்துடும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹீல் வாக்கு. இதுதான் மெயின் டாகுங்களுக்கு, இதுதான் மெயினானது சொல்கிறது தான். இது கேட்கும் அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்ன கூட அவங்க வந்து கமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே ரெடி கேட்ச் ரெடி ரெடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அடியார் தான் வந்திருக்கோம். இது வந்து பப்பி சேலோ டாக்ஸ் ஃபார்மோ கிடையாது. ஒரு ட்ரைனர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். என் ஃப்ரெண்டு தான் அவர், டாக்ஸ் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி யாராவது ட்ரைனர் இருந்தால் சொல்ல சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. என்ன டாக்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா, ஷெல்ஜியன் மெலினோஸ் டாக் வச்சு ட்ரெயின் பண்ண போகிறாரு. அது எப்படிலாம் ட்ரெயின் பண்ணியிருக்காரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட டாக்ஸை ட்ரெயின் பண்ணனா இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் கற்றுக்கோங்க. அப்படியே இல்லை உங்கள் டாக்ஸை பர்சனலாக ட்ரெயின் பண்ணால் பிரதர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாக் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறாரு, எப்படிலாம் ட்ரெயின் பண்ணியிருக்காரு, இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 மந்த் பப்பி தான். 6 மந்த் தான் ஆகுது, அடல்ட்டு கிடையாது. 6 மந்த் தான் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்க பார்க்க போகிறீங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, பெல் ஐக்கான் இருக்கோ அது டிங் டிங் டிங். ஹா, சப்ஸ்கிரைப். என்னோட நேம் வந்து சதீஷ் ப்ரோ. நான் என்னோட லொக்கேஷன் வந்து அடையார். நான் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இது அப்படியே கற்றுக்கினீங்களா இல்லை எப்படி ப்ரோ? நான் கற்றுக்கணும் ப்ரோ. அப்பா தான் எனக்கு, எங்கள் அப்பாவும் ப்ரொஃபஷனல் டாக் ட்ரைனரு. ஓகே. அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆமாம், அவரோட நேம் வந்து உதயா. ஓகேங்களா? அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. டாக் ஃபீல்ட் ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒபிடியன்ஸு ஷோ ட்ரைனிங்கும் பண்ணுறோம், ஒபிடியன்ஸும் பண்ணுறோம். இப்போ கேட்க கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மலினோயா பெல்ஜியம் ஷெப்பர்ட் ப்ரோ. இது எத்தனை மாதம்? இது வந்து கரெக்டாக 6 மந்த்ஸ் ஆகுது. இப்போ ஒரு டாக் ட்ரைனிங் பண்ணனா எப்போ ட்ரைனிங் கொடுக்கணும்? 5 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. எந்த டாக் இருந்தாலும் 5 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் டாகுங்க. ஒரு 3 மந்த்ஸில் வந்து ஒர்க் முடிச்சிடலாம் ப்ரோ. ட்ரைனிங் வந்து எவ்வளோ நாள் கொடுக்கணும் ஒரு டாக்? ஒரு டாகு வந்து 3 மந்த்ஸ் கொடுத்தா வித்தவுட் லீஸ்டில் ஒர்க் பண்ணும் ப்ரோ. இப்போ வந்து நம்ம 1 மந்த்து, சில கஸ்டமர் கேட்பாங்க 1 மந்த் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காமாக பண்ணி கொடுக்கலாம். 3 மந்த் தான் ஃபுல்ஃபில் ஆகும்? ஆமாம், 3 மந்த் தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு 2 மந்த்ஸ் தான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் Get down. Okay, rest. Okay, flat. Okay, roll. 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 Okay, good. Sit. Okay, second. Next. Okay, good. இது வந்து பேசிக். ஆமா, இது வந்து பேசிக்ஸ். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹீல் வாக்கு. இதுதான் மெயின் டாகுங்களுக்கு, இதுதான் மெயினானது. நம்ம ஸ்ட்ரீட்டில் வாக் பிடிக்கிறோன்னா டாகை பார்த்து இழுத்துட்டு போகாத, நம்ம கால் ஒட்டியே வரணும். நம்ம டாகை வந்து நம்மளை ஒட்டியே வந்தால் தான் அது பேர் தான் ஹீல் வாக்கு. இப்படி தான் ட்ரைனிங் கேட்கறது பேசிக். அது ரொம்ப தப்பு, ஏன்னா டாக் வந்து இழுத்து அவங்கள தள்ளிடும். இதுதான் ஹீல் வாக்குன்றது பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ லீஷ் அவுத்துட்டேன். ஹீல் வாக் எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். வித்தவுட் லீஷில் பண்ணுறது, இது பேர் தான் ஹீல் வாக். Okay, get up. Sit. Sit up. Okay, good. நம்ம இப்போ ஸ்டே ஒர்க்குன்றது பார்க்க போகிறோம். இப்போ சிட் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு போவோம். நம்ம எப்போ
கூப்பிடுறோமோ அப்போதான் வந்து டாக் வந்துடும். ஸ்டே வரும். ஆமாம் ஆமாம் அங்கே தான் இருக்கும். ஆ ஓகே ஓகே செட் ஸ்டே டோன் மூணோ ஸ்டே நோ ஸ்டே ஸ்டே ஆமா நான் சொல்ற வரைக்கும் கூப்பிடுற வரைக்கும் அங்கதான் இருக்கும். சசி தம் ஓகே குட் 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 இது என்ன வர்க்கு ஸ்டே வர்க் ஸ்டே வர்க். இப்போ வந்து நம்ம சிட் ஸ்டே பண்ணோம். இப்போ வந்து டவுன் ஸ்டே எப்படி பண்றோம்னு பார்க்க போறோம். ஓகே டவுன் ஹெட் டவுன் ஓகே ஸ்டே டவுன் மூணோ ஸ்டே ஓகே ஸ்டே 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 டவுன் மூணோ சசி கெட் அப் தம் ஓகே குட் ஸ்லோ ஓகே செட். இது நம்ம பார்க்க போகிறது வந்து அட்டாக்கிங் ஒர்க்கு. இப்போ நம்ம இவர் பிரதர் இருக்காரு பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். அட்டாக்கிங் பண்ணால் பண்ணுறோம் அந்த கார்டெலாம் வேணும் அட்டாக்கிங் ஒர்க் பண்ணோன்னா. இப்போ நம்ம கார்டு எடுத்துகிட்டு வரல. இப்போ சும்மா சாம்பிளாக நம்ம அட்டாக்கிங் ஒர்க் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ என்னை சுற்றி எதனா நடக்குது யாருனா என்னை அட்டாக் பண்ண வராங்க அந்த மாதிரி இந்த நேரத்தில் வந்து டாக் வந்து அட்டாக் பண்ணோம் பாருங்கள். ஓகே ரெடி என்ன கை வாங்க ப்ரோ நீங்கள் ரெடி அடக் ரெடி அடக் ரெடி. இது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பீக் ஒர்க் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே ரெடி 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 ஸ்பீக் ரெடி 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 ஸ்பீக் ஓகே குட் நோ இல்லை நம்ம நோ நம்ம வந்து இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறோன்னா ஒருத்தவங்களை பார்த்து பார்க் பண்ணோம். இப்போ நான் வந்து ஷூட்டிங்க்லாம் கொடுக்குறேன் பிரதர் டாகுங்க. அதில் வந்து சினிமா சினிஃபிட்ல வந்து டாக் வந்து நடிக்கும் போது பார்க் பண்ணோன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிது. ஆமாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ட்ரெயினர் சொல்கிறது தான் டாக் கேட்கணும் அப்படி கிடையாது. இப்போ நான் சொன்னால் கூட இந்த ட்ரெயின் டாக்ஸுக்கு நல்லா ட்ரெயின் இல்லை அதனால் வெறும் ட்ரெயினர் சொன்ன மட்டும் தான் கேட்கும். இப்போ நம்ம சொன்னால் கேட்கமா அந்த டவுட் இருக்கும். அதுக்காக இப்போ நான் வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன் அதாவது நான் சொல்கிற கமாண்டுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்க் பார்க் வெரி குட். இப்போ பார்த்தீங்களா நான் சொல்கிற கமெண்ட் தான் இவன் கேட்பான் அதை தான் ட்ரெயின் டாக்ஸ். ஸோ இப்போது என்னென்ன மாதிரி டாக்ஸ் நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க? நான் வந்து எல்லாம் பப்பி 4 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் டாக் வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணுறேன் பிரதர். ஸோ இப்போ என்கிட்ட ரொம்ப ஒரு அக்ரெசிவான டாக் இருக்குது எல்லாரும் கடிக்குது பயங்கரமாக அக்ரெசிவாக இருக்குது அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். எல்லாரையும் கடிக்குதுன்னா அது பயத்தினால தான் கடிக்கும். இப்போ வந்து நம்ம வாக் எடுக்கும் போது அக்ரெசிவாக பண்ணுது ரோட்டில் யாரும் நடந்து போகிறாங்க அவங்கள டக்குன்னு அட்டாக் பண்ண போகுது அந்த மாதிரி பண்ணுறதுனா நான் பண்ணி கொடுப்பேன் பிரதர். அதுவும் நீங்கள் பண்ணி தரீங்க? ஆமாம். இப்போ அனிமல் அக்ரெஷன் அதுவும் நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்கலாமா? அது ரோட்டில் போனால் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கும்ல அவங்கள பார்த்தா கடிக்க போகிறாங்க அதுவும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாமா? ஆ அதெல்லாம் நான் அதெல்லாம் வந்து ட்ரைனிங்லேயே கவர் ஆகிடும் பிரதர். ஹீல் வாக் பண்ணுறோம்ல அதுலேயே கவர் ஆகிடும். ஏன்னா வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாது. அதை நம்ம சொல்லிட்டக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாது. இப்போ ஸ்ட்ரீட் டாகை பார்த்து கடிக்கிறது அந்த மாதிரிலாம் போகாது பிரதர். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு டாக் ட்ரைனிங் ரொம்ப மஸ்ட்டுங்க. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு அக்ரெசிவான டாக்ஸ் இருக்குது இல்லை பப்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குன்னா பிரதர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எனி டைம் காணும். அதே மாதிரி பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான டாக்ஸை எப்படி ட்ரைனிங் கொடுக்க போகிறேன்னு பார்ட் டூவில் வரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் டூவில் நிறைய விஷயம் இன்னும் இருக்குது. இப்போது உங்களுக்கு யாராவது டாக்ஸ் ட்ரைனிங் பண்ணணும்னா பிரதர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பிரதர் நம்பர் சொல்லுறது கேட்டுக்கோங்க. என்னோட நம்பர் வந்து 8825727284. ஓகே ஓகேங்களா. எந்த டைம்னா கால் பண்ணால் நீங்கள் வந்து எந்த டைம் வேணால் கால் பண்ணுங்க. ட்ரைனிங் செக்ஷன் ஒரு டைமிங் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன டைமிங்ஸ் வருவீங்க? நான் மார்னிங் வந்து 6:00 AM ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ட்ரைனிங் வந்து 45 மினிட்ஸ் தான் எடுப்பேன். ஓகே மந்த்லி வந்து 15 கிளாஸஸ் தான். ஓகே மந்த்லி 15 கிளாஸ். ஆமாம் ஆல்டர்னேட்டிவ் கிளாஸஸ் தான். ஓகே ஓகேங்களா சார். ஓகேங்களா மந்த்லி வந்து 15 டைம்ஸ் வருவார். மந்த்லி 15 டைம்ஸ் தான் கிளாஸஸ் ஓகேங்களா. மார்னிங் 6:00 AM ஸ்டார்ட் பண்ணுற ட்ரைனிங். என்ன டாக்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணாலும் பிரதர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருக்கேன். ஓகே சார் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்ட் டூவில் ஒரு அக்ரெசிவான ப்ரீடை எப்படி ட்ரெயின் பண்ண காமிக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரைனிங் வந்து லைட்டாக தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிள் தாங்க. நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது செக்ஷன்ஸு.
நிறைய செக்ஷன் போயிட்டே இருக்கு. அதாவது பேபிஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, வீடு எப்படி கார்டன் பண்ணுறது, நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் காமிக்க முடியாது. ஸோ பேசிக்காக தான் உங்களுக்கு காமிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அக்ரெசிவான டாக்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ண பிரதர் காமிக்க போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதர் கிட்ட வந்து ஒரு கெனல் இருக்குது, அது வந்து போக போக வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீடியோனால உங்கள் ட்ரைனிங் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட கெனல்ஸும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இதுதாங்க வீடியோ. உங்களுக்கும் இந்த மாதிரி டாக்ஸ் ட்ரைனர்ஸ் வேணால் பிரதரை காண்டாக்ட் பண்ணலாம். பிரதர் வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன டாக்ஸ்னாலும் ட்ரெயின் பண்ணுவார். பிரதர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்பிளேலாம் கொடுக்குறேன். எந்த டைம்னா பிரதர் நீங்கள் கால் பண்ணி ட்ரைனிங்க்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.